எடப்பாடும் தாவாந்தரு வரவழையில வந்து டைம் பாஸ் கூட பண்ணிருக்காங்க. டீ சாப்பிட்டேன் அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தா நல்லா இருக்கு, ரேட் வைஸ் பார்த்தாலும் வந்து பெட்டரா இருக்கு. என் ஓப்பனிங் டே ஆஃபரா வந்து டீ காஃபி வந்து 5 ரூபாய்க்கு, ரோஸ் மில்க் வந்து 10 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து 35 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. பெல்ஜியன் பேப்பர் வந்து 45 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. வெஜ் சாண்ட்விச் பார்த்தோம்னா 59 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எடப்பாடி இருந்து போலாம் மட்டும் போற மெயின் ரோட்ல அமைஞ்சிருங்க டைம் பாஸ். நானும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம், நல்லா சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட். நான் பிரெஞ்ச பிரைஸும் ரோஸ் மில்க்கும் கொடுத்த பிரைஸுக்கு நல்லா ஒர்த்தா இருக்கு. ஆக்சுவலாக ஒர்த் ஆஃப் காஸ்ட் தான், ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு, ஃபுட்டும் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நான் ரோஸ் மில்க் அப்புறம் சாண்ட்விச் சாப்பிட்டேன். குவான்டிட்டி வைஸ் எல்லாம் ஓகே வந்துருந்துச்சு, டேஸ்ட் வைஸும் நல்லா எல்லாரும் வந்து ட்ரை பண்ணலாம். நாங்கள் எடப்பாடியில் பஸ் ஸ்டாண்ட் திறந்து வந்திருக்கோம். டைம் பாஸ் கடை நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வேணான்னு பார்க்கலாம்னு சாப்பிட்லான்னு இருந்தோம். நான் சாண்ட்விச் சாப்பிட்டோம், ரோஸ் மில்க் சாப்பிட்டோம், சமோசா சாப்பிட்டோம், ஃப்ரெஞ்ச் ரைஸ்லாம் சாப்பிட்டோம். எல்லாமே டேஸ்ட் ஃபுட், அமௌண்ட் வைஸும் எல்லாமே ஓகே பெட்டராக இருக்குது. கடை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி புலாம்பட்டி ரோட்டில் அத்திகா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது. எல்லாரும் டைம் பாஸ் கடையை விசிட் பண்ணி பாருங்க. ரோஸ் மில்க்கும் ஃப்ரெஞ்ச் ரைஸ் நல்லா இருந்துச்சு. டைம் பாஸ் கடைக்கு எல்லோரும் வாங்க. ஹாய், என் பேர் பாலசாமி. எடப்பாடியில் டைம் பாஸ் அவுட்லெட் நானும் என் பிரதரும் ஜாயின் பண்ணி ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எதனால் டைம் பாஸ் உங்கள் அவுட்லெட்டை சூஸ் பண்ணோன்னா, அதில் வந்து வெரைட்டி ஆஃப் மெனூஸ் இருக்குது, 150+ மெனூஸ் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட கோஆர்டினேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தோணுது. இது ரிலேட்டடாக நாங்கள் நிறைய ஒரு பிராண்டெல்லாம் வந்து விசிட் பண்ணோம், சர்ச் பண்ணி பார்த்தோம் ஆன்லைன்லலாம். அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ எங்களுக்கு டைம் பாஸ் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, அவங்களோட கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருந்தது, அவங்க வந்து நல்லா ஒரு கைடன்ஸ் கொடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ் எங்களுக்கு கொடுக்க முடியுமோ அது எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நானும் என் பிரதரும் வந்து ஐடி பேக்ரவுண்ட், அங்கே இருந்துட்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு சைடு இன்கமாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு சேலரிட் பர்சன்லேருந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு மாறலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் நாங்கள் இந்த டைம் பாஸ் அதை பற்றின ஆட்ஸ் இதெல்லாம் வெளியெல்லாம் பார்க்குறப்போ நாம ஏன் ஃபுட் பிஸ்னஸ்க்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வாங்கி, அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃப்ரான்சைஸ் விசிட் பண்ணி அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணோம். எனக்கு வந்து ரேவன் அவர் வந்து என்ன கோஆர்டினேட் பண்ணி இது இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குங்கிறதெல்லாம் இது சஜஸ்ட் பண்ணார். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, டைம் டிலேயில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. அவங்க கொடுத்த டேட் கூட எங்களால் எங்கள் ஒர்க்கை முடிக்க முடியல. அப்போவும் எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி அந்த டேட்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுலேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீப் சார் வந்திருந்தார், அவரும் இங்கே வந்து பார்த்துட்டு என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குமோ எல்லாமே கொடுத்துட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு கோஆர்டினேட் பண்ணி எங்களோட இந்த பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே போகணும் என்னென்ன டீட்டெயில்ஸ் பண்ண எல்லாமே எனக்கு கோஆர்டினேட் பண்ணார். எங்களால் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியலையோ அவரே எஃபோர்ட் எடுத்து எனக்காக தேடினார். இங்கே இது பெஸ்ட் ப்ரைஸ் இது கிடைக்கும், இது இந்த பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்து எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாரு. அந்த வகையில் பிரதீப் சாரத்தையும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஃப்ரான்சைஸ்லேருந்து எனக்கு என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே எந்தெந்த மிஷினரிஸ் எந்தெந்த இதெல்லாம் எனக்கு ஈஸியாக கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கேயும் இதெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி அவங்க கைடன்ஸ் கொடுத்தாங்க. அதை நான் பேஸ் பண்ணி நான் என்னோட சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க ஒரு பிஸ்னஸ் மாடியூல்லாம் இப்படி தான் இருக்கும்போது எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணி சஜஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நாங்கள் ஐடி பேக்ரவுண்டில் இருந்தோம், அது வந்து ஒரு சேலரிட் பர்சனாக வந்து நான் கண்டினியூ பண்ணணுங்கிறது எனக்கு பிடிக்கல. அதாவது பிடிக்கலங்கிற சென்ஸ்னால் அதுலேயே இருக்கணும்னு தோணல, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஏதாவது எனக்கு பெருசாக பண்ணணும்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. பிரதர் எனக்கு ரெண்டு பேரும் நாங்கள் சேர்ந்து ஒன்றாவே அதை ஆரம்பித்தோம். சரி என்ன சூஸ் பண்ணலாங்கிறப்போ பின் பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறோம். அதில் வந்து என்ன சூஸ் பண்ணலாம், நாங்கள் வெரைட்டி பிராஞ்சு விசிட் பண்ணுறப்போ டைம் பாஸ் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிராண்டாக தெரிஞ்சுது. அதனால் நாங்கள் டைம் பாஸ் சூஸ் பண்ணுறோம். நம்ம கடையோட லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, எடப்பாடியிலிருந்து பூலாம்பட்டி மெயின் ரோடு போகிற வழியில் தாவாந்தருங்கிற ஏரியாவில் நியர்பை அத்வைகா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தே பிசைட்லேயே இருக்குது. நாங்கள் வந்து செப்டம்பர் 6 வந்து 9:00 ஷாப் ஓப்பன் பண்ணோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடோட கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, இருந்தாலும் எங்களுக்கு ட்ரைனர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து கோஆர்டினேட் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் ஆஃபர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருந்தோம். ஃபுட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணுற லொக்கேஷன் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நம்ம ஒரு ரேண்டமான பிளேஸை சூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஹாட்ஸ்பாட் அதை சூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எங்கள் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து அட்மிட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அதில் வந்து எப்பவுமே ஒரு ஃப்ளோர் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டவுடனே டிஸ்டன்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது, அதை தாண்டவுடனே இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ், இது ஒரு ஹாட் ஸ்பாட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணோம். டைம் பாஸ்லேருந்து வந்து இந்த லொக்கேஷனை விசிட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அவுட்லெட் போகிறதுக்கு அதை யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம டைம் பாஸ் அவுட்லெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 150+ மெனூஸ் கொடுக்குறோம். இதில் வந்து இன்றைக்கி ஓப்பனிங் டே ஆஃபராக நம்ம டீ காஃபி எல்லாம் 5 ரூபீஸ்க்கும், ரோஸ் மில்க் வந்து 19 ரூபீஸ்க்கும், வேப்பில் வந்து 49 காம்போ வந்து 59 கொடுத்தோம். ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே 39 கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டு ஆம்பியன்ஸை பார்த்து நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ளசண்டாக ஃபீல் ஆகுது
இருக்குதுங்கிற மாதிரிலாம் சஜஷன் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஏதாவது ஓன் மெனு போடணும் அப்படிங்கிறப்போ ஃப்ரான்ச்சைஸ் இந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தனா அவங்க உடனே அக்செப்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி மெனு போடுங்க, இது ஒன்று இது வேண்டாங்கிற மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்து என்னை கைட் பண்ணி கொண்டு போனாங்க. அந்த விஷயத்தில் வந்து டைம் பாஸ் என்ன நல்லாவே கைட் பண்ணாங்க. ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ராயல்ட்டி பீஸ் எதுவும் வாங்குறது இல்லை. அதாவது நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான், ஒன் டைம் அவங்க பே பண்ணிட்டு தான் போதும், அவங்க எல்லாத்துமே நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நான் வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து நான் வித்தின் ஒன் இயரில் எடுத்துலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ நாமளே ஒரு ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்க, எப்போ நம்ம ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும், எங்கெங்க பர்ச்சேஸ் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினரிஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும், மற்ற ஐட்டம் டேபிள் சார்ஜ், சின்ன ஐட்டம்ஸ் இருக்கும் மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் எங்கெங்க பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நம்ம இருப்போம். அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணோம்னா நம்ம ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் அவுட்லெட்டுக்கு போய் விசிட் பண்ணிருக்கோம். அங்கே வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து டேஸ்ட் வைஸாகவும் டைம் பாஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சது. அதனால நான் டைம் பாஸ் சூஸ் பண்ணேன். இப்போ மசாலாஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸை பற்
எனக்கு இமீடியட்டா கோஆர்டினேட் பண்ணி அவங்க அந்த டெலிவரி எப்படி பண்ண முடியும் எந்த வித்தின் ஃபியூ டேஸ் வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. இப்போ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஆக்சுவலா, நானும் பிரதரும் சேர்ந்து பண்ற ஃபர்ஸ்ட் பிசினஸ். நாங்க ரெண்டு பேரும் ஓனரா ஃபீல் பண்றப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கு. இதுல இருந்து நாங்க மேல என்ன வரணும்ட்டு நான் ஆசை. ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீப் சாரும் சிறந்த சாரும் எனக்கு வந்திருந்தாங்க. ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்கிறப்போ அவங்க நான் கேட்குறப்போ ஹெசிடேட் பண்ணாமல் எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. கண்டினியூஸாக நான் டவுட்ஸ் கேட்டாலுமே எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் சொல்லி கொடுத்தாரு. அதனால் ட்ரைனிங்ஸ் எல்லாமே நல்லா போச்சு. ஆக்சுவலாக இந்த சிட்டிங் கம்பெனியும் 20+ கொடுத்துருப்போம். எவ்வளோ வந்து ஸ்டாண்டிங்லாம் இருக்குது, மதி ஸ்டாண்டிங் 2 எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம். ஃபியூச்சரில் நாங்கள் இன்னும் சிட்டிங் கெப்பாசிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற இதில் முக்கியமாக என் பிரதருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தோம். அவர் தான் வந்து என் கூட இருந்து நீ வெளிப்படாதான், நீ பண்ணுறா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மாரல் சப்போர்ட்டாக அவர் இருந்தார். அதனால எனக்கு ஒரு தைரியம் இருந்தது, நம்ம எவ்வளோனாலும் உள்ளே போகலாம், இறக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா பார்த்துக்குவார் அப்படின்ட்டு. அவரும் மற்ற என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் டைம் பாஸ் பீரியட், எனக்கு வந்து டைமும் ஷாப்புக்கு நுகர்ந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அன்பு ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் எனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன்.